ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலா ஸ்டுடியோ சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் ஒரு நல்ல ஃபோட்டோ எடிட் பண்ணுற டெக்னிக் பார்க்க போகிறோம். இந்த ஃபோட்டோ எப்படி இருந்த ஃபோட்டோவை நம்ம இப்படி ஒர்க் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கீழே அந்த டைல்ஸோட அந்த கோடு வந்து கரெக்டாக வேணும் நம்மளுக்கு, அந்த டைல்ஸோட ஷேப்ஸு. அதுக்கு வந்து கோலன் ஸ்டாம்ப் டூல் எடுத்துக்கிறேன். விண்டோஸில் க்ளோன் சோர்ஸ் அப்படிங்கிற விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், அந்த இடத்துல அந்த ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும், அதை வந்து நீங்கள் லெஃப்ட் ரைட்டு திருப்பிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த டைல்ஸோட அந்த லைனிங் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நேர் வாருங்க, இது கொஞ்சம் கிராஸாக இருக்குது. இன்னும் ஒரு சாம்பிள் பார்த்துட்டு கிராஸாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ரைட்டில் ஏற்றிக்கலாம். ஏற்றிட்டு இப்போ பாருங்கள், இப்போ அப்படி வச்சு எழுத்து பார்த்திங்கன்னா நேர் வருது. இது ஓகே அப்படின்னா இல்லை, இன்னுமே பெண்டாக தான் இருக்குது. ரிவர்ஸ் கொஞ்சம் ரிவர்ஸ் வந்துக்கலாம், ஒரு ஸ்டெப் ரிவர்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ரைட்டில் ஏற்றி வச்சுக்கலாம். ஓகே, டன். இப்போது ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்கிற லைனை காப்பி பண்ணிக்கலாம். ஹால்ட்டை ஹோல்ட் பண்ணி பக்கத்தில் இருக்க லைனை காப்பி பண்ணி இப்போ அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். வாவ், சூப்பராக வருது இல்லைங்களா. இப்போ இந்த கோட்டை ஆல்ட் ஹோல்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறோம், அப்படியே பக்கத்தில் ஒரு லைனிங், அவ்வளோதான். அப்படியே ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி இந்த லைன் இப்படி எழுதிக்கலாம். ஈஸியாக வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக இதை டிராயிங் பண்ணுற மாதிரியே ஈஸியாக பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துல பெண்டு வேணும், அதனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ டைல்ஸோட வேலை முடிஞ்சுது. டைல்ஸ் நீட்டாக பண்ணிட்டோம் இல்லைங்களா. இப்போ வந்துட்டு அந்த சேரை ரிமூவ் பண்ணணும். நம்ம சேரை ரிமூவ் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா சேருக்கு மேலே இருக்கிற லேயர், அந்த பொண்ணோட லேயரை வந்து நம்ம ஒரு டூப்ளிகேட் போடணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கிறேன். குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கிறேன். குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்து அந்த பொண்ணை மட்டும் நம்ம செலெக்ஷன் பண்ணலாம். அந்த சேரீ நமக்கு என்னென்ன வேணுமோ அந்த சேருக்கு மேலே இருக்கிற லேயரை நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கணும். ஓகே, ஒரு ரஃபாக தான் செலெக்ஷன் பண்ணுறோம். இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற இடத்துங்கள லேசர் டூல் எடுத்துங்க. லேசர் டூல் எடுத்து ஆல்ட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி லெஃப்ட் ரைட்டு உள்ள தள்ளிக்கிங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி ஆல்ட்டு ஷிஃப்ட் அந்த இடத்துல நீங்கள் வெளியிருந்து பண்ணால் ஆல்ட்டு, உள்ளேருந்து பண்ணால் ஷிஃப்ட், அந்த மாதிரி மாற்றி பண்ணிவிட்டு எங்கெங்கே உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வேணுமோ அந்த ஷேப்பில் கரெக்டாக எடுத்து விட்டுக்குங்க. இப்படி பண்ணதுக்கப்புறமா ஃபெதர் வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, அந்த சேர் அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து ஃபெதர் ரெண்டு பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இது ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டுக்கலாம். கண்ட்ரோல் ஜே, ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டேன். இப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறோம், ஓகே இப்போ நாம் கீழே இருக்கிற லேயரை செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம அந்த செவத்தோட கலரை ஐட்ராப் டூலில் காப்பி பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் பி ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு அந்த ஒயிட்டை வந்து ஃபுல்லாக அங்கே பேஸ்ட் பண்ணுறேன். அந்த ப்ரஷ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, அதனால் நான் ப்ரஷ்ஷோட ஆன அந்த ஸ்மூத்னஸை வந்து ஃபுல்லாக குறைச்சி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், ஈஸியாக நம்ம பெயிண்ட் பண்ணலாம். அப்படியே அந்த செவத்தை வந்து அப்படியே கீழே பெயிண்ட் பண்ணிக்கலாம். அந்த டைல்ஸோட பார்டர் வரும், அந்த டைல்ஸோட பார்டர் வரைக்கும் நீங்கள் ப்ரஷ் பண்ணிக்கலாம். அந்த பார்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பார்டர், இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற பார்டரை, ரைட் சைடில் இருக்கிற பார்டரை தூக்கி லெஃப்டில் வைக்கணும். அதுக்கு வந்து மறுபடியும் நீங்கள் வந்து விண்டோஸில் போயிட்டு க்ளோன் சோர்ஸுங்கிற விண்டோஸ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. க்ளோன் சோர்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், லெஃப்ட் ஆர் ரைட்டுங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஸ்கேலிங் ரூல் எடுத்து வந்து வச்சுக்கோங்க. நேர் டைல்ஸ் வந்து ஒரே நேராக வரணும் இல்லைங்களா, அதுக்காக. இப்போது நான் வந்து எஸ் ஸ்டாம்ப் டூல் எடுத்துக்கிறேன். ஸ்டாம்ப் டூல் எடுத்துகிட்டு இங்கே ரைட் சைடில் வச்சு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி காப்பி பண்ணிவிட்டேன். இப்போ வந்து அப்படியே கொண்டு வந்து லெஃப்டில் பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். வாவ், எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப ஈஸியாக லெஃப்ட் ரைட்டு அப்படியே கொண்டு வந்துடலாம். அந்த சேரீயில் படாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து அந்த சேரீயை வந்து ஒரு சின்னதாக டூப்ளிகேட் லேயர் ஒன்று போட்டுக்கிட்டோம். ஓகே, இப்போ நமக்கு ரைட் சைடில் இருக்கிற மாதிரி லெஃப்ட் சைடில் வந்துருச்சு. அந்த சேரை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ இந்த விண்டோவை மறைச்சிக்கலாம். இப்போ வந்து மேலே இருக்கிற அந்த லேயரை வந்து நம்ம டூப்ளிகேட் போட்டோம் இல்லைங்களா, அந்த லேயர் லேயரில் சின்ன சின்ன ட்ராப்ஸ் இருக்குது, அதை வந்து நம்ம எரேஸ் டூல் எடுத்துக்கலாம். இந்த எரேஸ் டூல் எடுத்து இதை அப்படியே சும்மா ரஃபாக எரேஸ் பண்ணி விட்டால் போதும், அவ்வளோதான். அந்த இடத்துல ரொம்ப திக்காக தெரியுது இல்லைங்களா, அதுக்காக வந்து கொஞ்சம் ரஃப்பாக எரேஸ் பண்ணி விட்டால் போதும். ஓகே, நைஸ், ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டோம் இல்லைங்களா. அன்வான்ட் கண்டென்ட் ரிமூவ் அப்படின்னு பேருங்க இதுக்கு. இந்த மாதிரி ஃபோட்டோ, ஒரு ஃபோட்டோவை ரெடி பண்ணி தான் நம்ம ஆல்பம் பண்ணணும். அப்போ தான் ஃபோட்டோஸ் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது முன்னாடி இருந்த ஃபோட்டோ, இப்போ நம்ம ஒர்க் பண்ண ஃபோட்டோ, எவ்வளோ நீட்டாக இருக்குது இல்லைங்களா, ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிட்டோம் இல்லைங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.